உழைக்கணும், கடுமையா உழைச்சிட்டு தன்னை அழிச்சிட்டு சொற்ப ஊதியத்துல திருப்தி பட்டுக்கணும். இஸ்லாம் ஆகிறதுங்கிறது இஸ்லாமியனாக வாழ்வது அவ்வளவு சுலபமான செயல் அல்ல. ஏதோ மத்தவ மாதிரி ஜாலியா தண்ணியை போட்டு மறந்துட்டு படுத்துட்டு போயிடலாம், தண்ணி அடிச்சாதான் அவனுக்கு சாமி கும்பிட வருது, தண்ணி அடிச்சானா அவனுக்கு கோயில் போவருது, தண்ணி அடிச்சாதான் பொள்ளியாசி மேல மோளம் அடிக்க வருது, நம்மளுக்கு தண்ணி குடிக்க முடியாது, உபச்சாரம் பண்ண முடியாது, வட்டிக்கு விட முடியாது. சுலபமான தொழில் வட்டி கூட்டு செய்யலாம், சாராயம் வச்சு செய்யலாம். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை, கடுமையா உழைச்சிட்டு ரோட்ல சைக்கிளை தள்ளிக்கிட்டு போய் வித்துக்கிட்டு பொழைச்சிட்டு இருப்பான், காயெல்லாம் கடை வச்சு இரும்பு உடைச்சு பொழைப்போம். இன்னொருத்தவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னாமல் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து விட்ட பெருமைக்குரியவர்கள். அந்த அளவு என்னுடைய மக்களை நான் பார்க்கும்போது, குடிசைகள் வாழ்கிறவன் கூட ஒரு கொள்கை லட்சியத்தோடு வாழ்கிறான். கடுமையாக ஒரு வண்டியை இழுத்துக் கொண்டு ஒரு இஸ்லாமியன் தெருவிலே செல்லும் பொழுது அவன் குறித்து நான் பெருமைப்படுவேன். இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னாமல், இன்னொருவனுடைய உடல் நலத்தை கெடுத்து வாழாமல், இன்னொரு அயோக்கியத்தனமான செயல்கள் செய்யாமல் உழைத்து வாழ்கிற ஒரு தெருவிலே செல்கிற ஒரு மாவீரனை பார்க்கிறது போல் இறங்கி அவனுக்கு சலாம் சொல்லி அவன் கைகளை முத்தமிட்டு விட்டு செல்வேன். எங்க ரோட்ல என்ன பார்க்கும்போது ஒரு ரோட்ல கடுமையா உழைச்சிட்டு வருவான், அதுல ஒரு 786 ஒரு போற நல்லா ஏதாவது எழுதி இருக்கும். நம்மால அவன் 786 நம்ம மார்க்கத்தில் இல்ல, நிலாவும் போறையும் நமக்கு ஒரு காலத்தின் அளவுகோல் புனிதங்கள் அல்ல. இவன் என்னமோ அது ஒரு புனிதமா போட்டிருக்கான், சரி அதை அடையாள வச்சு டக்குன்னு இறங்குவேன். அதே ரோட்ல அவன் கண்ணு முன்னுக்கு ஒரு மாருதி கார்ல மார்வாடி ஒருத்த உக்கா குடிச்சிட்டு போவான். அவன் இந்த தமிழ்நாட்டு சொத்தையே கொள்ளையடிச்சு ஊறி வளர்ந்தவன், ஊதாரியாக வாழ்ந்தவன். ஆனா உழைப்பில் தன்னை அழித்துக் கொண்டாலாவது லட்சியவாதியாக வாழ்கிற இவன் கரங்களை முத்தமிடும் போது அவனை நான் ஏளனமாக பார்த்து, இவனுக்கு இருக்கிற உள்ள உறுதி, இவனுக்கு இருக்கிற உலக மனித நேயம், இவனுக்கு உள்ள ஒரு மரியாதை அவனுக்கு நிச்சயம் சமூகத்தில் கிடையாது. இவனை இறங்கி நான் இன்னும் மரியாதை செஞ்சுட்டு போதும். அதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட பாராட்டுறேன். நாடு விட்டு நாடு உழைக்க போய் உங்க பெண்டு பிள்ளைகள்லாம் இங்க விட்டு கொண்டு உங்கள் இளமையவே தியாகம் செய்து விட்டு எத்தனையோ இளைஞர்கள் பல நினைவு கனவுகளோடு வாழ வேண்டிய தருணத்திலே வாழ்க்கையவே அர்ப்பணித்து விட்டு இந்த உழைப்பின் ஒரு ரகசியத்துக்காக ஊதியத்துக்காக ஆடு மாடுகளைப் போலெல்லாம் அரபு நாட்டு மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னோர்கள். இருந்தாலும் கூட அந்த சிறுவர்களின் கண் முன்னால் மாவீரர்கள் உயர்வானவர்கள் சிறந்தவர்கள், அவர்களை கட்டித் தழுவதில் நான் பெருமைப்படுகிறேன். மறுமையில் அவர்களோடு கைகோர்த்து நடப்புவன் என்கின்ற கனவுகளோடு நான் நினைக்கின்றேன். இங்க இந்த நாட்டின் எவனையும் உறிஞ்சி திங்காத ஒரு கூட்டம் முஸ்லீம்கள், யாருடைய உழைப்பையும் உறிஞ்சி திங்காத கூட்டம் முஸ்லீம்கள், அந்த பெருமையோடு நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆனாலும் உங்களிடம் உள்ள குறைபாடுகள் குறைபாடுகள் தான். இன்னும் சிறப்பாக நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். அந்த ஐயர் முஸ்லீம் ஆகாம இன்னும் அது ஐயராகவே இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம். அவர் இன்னைக்கு வந்து எனக்கு அறிமுகம் பண்ணும்போது அவர் அந்த 500 ரூபாய் எவ்வளவு சம்பளம்னே விடினாரு, அவர் அதிலே திருப்தி பட்டிக்கிறாரு, ஒரு பையன் ஒரு பொண்ணுங்கிறாரு, ரைட். ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கு சில வரமுறைகள் உண்டு, நாம சில நெறிமுறைகளில் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் நம் நெறிமுறைகள் வளமுறைகள் அத்தனையுமே இந்திய மண்ணிலே உதிரிகளாக போய்விட்டதற்கு காரணம் நமக்குள் ஒன்றுபட்ட ஒரு அமைப்பு இல்லை. இருக்கிற அமைப்பு மீது முஸ்லீம்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் முஸ்லீம்களே, நீங்கள் நினைத்தால் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தையும் பெறலாம். சரி, அந்த காந்தி நகர் என்ற ஊருக்கு போகிறேன். ஒன்று, உலக ரீதியாக நீங்கள் வெற்றி பெற்ற மக்களாக வாழ்ந்திருக்க வேண்டும். மத ரீதியாகவாவது மார்க்க ரீதியாகவாவது நீங்கள் அல்லாஹ்வுக்கு விசுவாசமான ஊழியர்களாக இருந்தால் இந்த நபிகள் பிறந்த தின விழாவிலே மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் தொழுங்கள், ஓதுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜுக்கு போங்கள். ஆனால் இவைகள் எல்லாம் டியூட்டிஸ் டு யுவர் காட், இவைகள் எல்லாம் உங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஆற்றிய கடமைகள். பட் வாட் இஸ் யுவர் சர்வீஸ் டு யுவர் லார்ட், உங்களுடைய அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்த, உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் மாற்றாக செய்த சர்வீஸ் சேவைகள் என்ன? இவைகள் எல்லாம் நீங்கள் செய்த கடமைகள், ஆனால் ஆண்டவனுக்கு நீங்கள் ஆற்றிய சேவைகள் என்ன? எட்டாத மக்களிடம் இந்த தூதி செய்தியை எடுத்துச் சென்று எட்ட வைத்தீர்களா? மனித குலம் முழுமைக்கும் பிறந்த இந்த மார்க்கத்தை மனித குலம் முழுமையும் பிரகடனப்படுத்தினீர்களா? நீங்கள் கிராமத்தில் ஆளுமை உலகத்துக்கே அறுப்புடையாக அனுப்பப்பட்டவர் பெருமானார், மெர்சி ஆஃப் மேன்கைன், மெர்சி ஆஃப் மேன்கைன். அல்ல, அப்படித்தான் பெருமானாரை அறிமுகப்படுத்துகிறார். இது ரஹமத்துல் ஆலமீன், மெர்சி ஆஃப் மேன்கைன், உலகத்துக்கு அருள்படையாக அனுப்பப்பட்டவர் ரப்புல் ஆலமீனால் ரஹமத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அந்த பெருமானாரின் தூது செய்திகளை, உலக சகோதரத்துவத்தை, மனித புனிதத்தை, மனித நேயத்தை மாற்றின சகோதரர்களுக்கு எட்டுப்படி செய்தீர்களா என்றால் அதில் உங்களில் ஒருவன் கூட செய்யவில்லை. ஆடுகளாக மாடுகளாக சென்றீர்கள், நின்றீர்கள், கையை கட்டினீர்கள், குனிந்தீர்கள், நிமிந்தீர்கள், வெளியே வந்தீர்கள். ஏதோ உலகத்தையே ஆண்டு விட்டது போல் ஒரு நினைவோடு, ஒரு தலைகணத்தோடு, ஒரு திமுறோடு நீங்கள் வெளியே வந்தீர்கள். வள்ளிவாசலுக்குள் நுழைந்த கூட அனைத்தையும் செய்து விட்டதாக நீங்கள் உங்கள் தலைகளிலே ஒரு தலைகணத்தை, ஒரு ஹெட் வைட்டை, ஒரு நிறைவு எண்ணத்தை, தவறான நிறைவு எண்ணத்தை நிரப்பிவிட்டு அப்படியே அப்படி அல்லாம சொல்லி அப்படி நடிக்கலாம். என்ன நீ தொழுகிறவர்? ஒரு நாள் பூரா தொழுதுன்னா அரை மணி நேரம் தொழுகிறேன், மொத்த நாள்
23 மணி நேரத்தில் 10 மணி நேரம் படுக்கையில் கழித்திருக்கிறாள். மீதி நேரங்களை பகல் கனவுகளின் உழல்களை உழைப்புகளில் செலவிட்டிருக்கிறாள். அரை மணி நேரத்தை தான் அல்லாவுக்கு செலவிட்டிருக்கிறாள். 80 வருடம் வாழ்ந்த மையத்தே எவ்வளவு தொழுது இருக்கிறது என்றால், ஒரு வருடம் கூட ஒரு நாள் கூட முடியாம 7 வயசுல ஆரம்பிச்சிருந்ததுன்னா 80 வயசுல அது வந்து 3 மாதத்தை தான் சகோதரர்களே அந்த மைய தொழுது இருக்கிறது. 80 வருஷம் வாழ்ந்த மைய 3 மாதம் தொழுது இருக்கிறது. ஆனால் எதிரே உள்ள அந்த மரம், செடி கொடிகள், இந்த மாடுகள், ஆடுகள், பன்றிகள், கோழிகள், நாய்கள், மிருகங்கள் 24 மணி நேரமும் இறைவனை ஜிக்கிர் செய்வதாக திருமறையில இறைவன் கூறியுள்ளார். நம்ம ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒண்ணு கடிக்க மாட்டோம், அது அல்லாஹ் ஜிக்கிர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மாட்டு மேல ஒண்ணுக்கு இருக்குமா? ஏன், அது அல்லாஹ் தொழுதுட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. போய் ஒரு மூலையில ஒரு குழியில பார்த்து அடிப்போம், மேட்டுல இருந்து பள்ளத்து நோக்கி. முஸ்லீம் அடிப்பானத்தை மரத்து மேல ஒண்ணுக்கு அடிக்க மாட்டான். ஒரு மாட்டு மேல, செடி மேல, பொடி மேல அடிக்க மாட்டான். ஏன், அதெல்லாம் அல்லாஹ் தொழுதுட்டு இருக்கு. ஆனா ஒரு மரம் 100 வருஷம் தொழுது, அந்த மரத்தின் முன்னால் உன் தொழுகை பெரிதல்ல. வேறு எப்படி பெரிதாகிறது? நல்ல அமலோடு கூடிய தொழுகை, நல்ல அமலோடு கூடிய. 24 மணி நேரம் தொழுக சொல்லி இருக்கா மார்க்கம்? 24 மணி நேரம் ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கான், 24 மணி நேரம். அவனை பெருமானார் பார்த்தார். முதல் நாள் பஜ்ரில் இருந்து மறுநாள் பஜ்ர் வரைக்கும் பார்த்தார். மறுநாள் காலையில வந்தார் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அழைச்சு, யா உமர், இவன் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு 24 மணி நேரம் தொழுதுட்டு இருக்கிறான். உமர் பின் ஹத்தாப் போய் பார்த்துட்டு வந்து பெருமானாரின் சகல சகாக்களில் ஒருவர், யா ரசூலல்லாஹ், இவர் அல்லாஹ் மேல ரொம்ப மோகத்து உள்ளவர், இவர் காலையில தக்பீர் கட்டினா நைட்ல தான் அவுப்பாரு, அது வரைக்கும் அவருக்கு தேள் கடிச்சாலும் தெரியாது, பாம்பு கடிச்சாலும் தெரியாது. அப்படியா, பள்ளிவாசல கதியின் கிடப்பாரா? ஆமா. அவர் சோத்துக்கு என்ன பண்றாரு? அவர் சோத்துக்கு அவர் தம்பி போய் இவருக்கு உழைச்சி விறகு வெட்டி இவரு குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறாரு. யாரு? அந்த 24 மணி நேரம் தொழுகிறவனோட தம்பி விறகு வெட்டி சம்பாரிச்சு அண்ணன் குடும்பத்தையும் பட்னி இல்லாம பாத்துக்கிறார். டெல்லிங் இஸ் பிரதர் இஸ் பெட்டர் தன் ஹீம், இவனை விட இவன் தம்பி மேலானவன் போய் சொல்லு. யாரு? 24 மணி நேரம் அல்லாஹ் கட்டி தொழுதுட்டு இருந்தான் பாரு. அவனை விட அந்த உழைத்து அவன் குடும்பத்தையும் பட்னி இல்லாமல் காப்பாற்றினான ஒரு விறகு வெட்டி அவன் இவனை விட மேலானவன். ஏன், அவன் அமலோடு கூடிய தொழுகை அவனிடம். இவன்ட நடிப்பு 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறான், நடிக்கிறான் அல்லாஹ் செட் அப்படிங்கிறான். என்ன வேஷம், வேஷம், வேஷதாரிகள், கபட வேடதாரிகள், முனாஃபிகீன்கள். அமல்கள் என்ன, சேவைகளை செய்தீர்கள், இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், இந்த மார்க்கத்தின் தௌஹீத் கொள்கை எட்டாத மக்கள் என்று எடுத்துச் சென்று எட்டி வைத்தீர்களா? உங்கள் நண்பனிடமாவது குறைந்தபட்சம் படைப்புகளை வணங்காத ஒரு கூட்டம், படைத்தவனை மட்டும் வணங்குகிறோம், ஏனைய பிற மதங்கள் படைப்புகளை வணங்குகின்றன, அதிலிருந்து மாறுபட்டு நாங்கள் படைத்தவனை வணங்குகிறோம் என்ற அடிப்படை கொள்கையாவது எடுத்து வைத்தீர்களா யாருக்காவது? அந்த காந்தி நகருக்கு போகிறேன், அங்க அவங்களா ஒரு 75 பேர் இஸ்லாமை வந்திக்கலாம். இஸ்லாம் ஆகாதவன் கொஞ்சம் பேர் அங்க நிக்க, அது பேப்பர் என்ன எடுக்கும், இஸ்லாம் அல்லாத மாறாத கொஞ்சம் பேர் அங்க நிக்கிறான். அவங்க சொந்தக்காரன்